வெல்கம் டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஓ எக்ஸாம் த்ரீயோட தமிழ் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லி டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தமிழ் பிரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் யார் பார்க்கறப்பண்ணா பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகே பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது தொகைச்சொல்லை விரித்து எழுதுக நா நிலம் அப்படிங்கிறது இதோடய தொகைச்சொல் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகேங்களா நான் நிலம்னா நான்கு நிலம் அப்படிங்கிறது தான் நாண் நிலம் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா நான்கு நிலங்கள் என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உருவகம் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டோம் அதாவது உருவகம் ஓகே இந்த உருவகம் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தேன் தமிழ் அப்படிங்கிறது தான் ஓகே இந்த தேன் தமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓமை அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவது கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் தமிழை வந்து எதோட ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னா தேன் அப்படிங்கிறது போல ஒற்று ஒப்பிட்டு இருக்காங்க தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிடுறதுனால இது ஓமை ஓகே அதே பாத்தீங்க அப்படின்னா மி மிச்சம் மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா உருவகத்துல வந்துடும் பாதமலர் அடிமலர் மொழி அமுது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உருவகத்துல வந்துடும் இந்த உருவகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு அப்படிங்கிறது இல்லாம ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத மலர் அப்படின்னா பாதமும் மலரும் வேற வேற இல்லை ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன அப்படிங்கிறது எத்தனை இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அதாவது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகே அதை வந்து பொறுத்துகிற மாதிரி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு ஓகே பெயர் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படிங்கிறது பெயர் சொல் ஓகே வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வினையோ செயலையோ குறிச்சிச்சு அப்படின்னா அதை வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தான் ஓகே இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இயங்காது ஓகேங்களா ஓகே மா சார்ந்து இயங்காது ஓகே அது வினைச்சொல்லையும் பெயர் சொல்லையும் சார்ந்து இயங்கும் தனித்து இயங்காது ஓகேங்களா பெயர் சொல்லி வினைச்சொல் சார்ந்து இயங்கும் தனித்து இயங்காது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இடைச்சொல்களில் என்னென்ன இருக்குது அப்புடின்னா உம் என்று கொல் அம்மை ஓகேங்களா இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓ இடைச்சொல்லில் தான் வரும் ஓகே அடுத்து வந்து உரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் இதுவும் வரும் தனித்து இயங்காது ஓகே இந்த உரி என்னென்ன வரும் அப்படின்னா மா உரு தவ நனி கடிது ஓகேங்களா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரும் அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோருக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் யாது இந்திய சக்ஸஸன் ஆக்ட் அப்படிங்கிறது இதற்கான தமிழ் இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இந்திய வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிறு தகவல் எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் முழுமையாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து முழுமையாக பார்த்தாலே போதுமானது ஆப்ஷன் முத கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது மூலிமா ஓவராலாக நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க ப்ளஸ் வந்து எந்தெந்த ஏரியாக்களில் கொஸ்டின்ஸ் வருது அது எந்தெந்த ஆங்கிளில் வருது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னே தமிழின் இனிமை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் ஓகேங்களா அதாவது தமிழோட இனிமையை பார்த்து வியந்து மகிழ்றாங்க இந்த மகிழ்வு விய வியப்பத ஒரு உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனால இது வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதை பார்த்திங்க அப்படின்னா செய்தித் தொடர் அப்படின்னா செய்தியாக தெரிவித்தா அது செய்தி தொடர் விளைவு தொடர் அப்படின்னா கட்டளை தொடர் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஓகேங்களா இந்த பொருளில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விளைவு தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வாழ்த்துதல் வைதல் வேந்தல் விதித்தல் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் உடன்பாட்டு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு செயலை செய்வதற்கு உடன்பாட்ட தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னோடு விளையாட வருகிறாயா அப்படின்னு நான் ஒருத்தர் அவர் உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா என்ன இந்த மாதிரி வந்து ஒரு செயலுக்கு உடன்படுறாங்க அப்படின்னா அது உடன்பாட்டு தொடர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் திருத்தப்படாத அச்சுப்படி இதற்கு சரியான ஆங்கில சொல்கை காண்க ஓகே இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கிரீன் ஃப்ரூஃப் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முற்றிலுகுற சொல் யாது முற்றிலுகிற சொல் யாது அப்படின்னா ஆப்ஷன் டி கதவு அப்படிங்கிறது தான் ஓகே அதாவது முற்றிலுகுற சொல்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு மாத்திரை அளவில் குறையாம முழுமையாக ஒழிப்பது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஓகே இந்த கதவுங்கிறது பற்றியில் வரக்கூடிய இந்த ஊங்கிறது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் இதே பார்த்தீங்க அப்படின்னா குற்றிய லுகரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்ன அப்படின்னா குசுடு துபுரு அப்படிங்கிற இந்த ஆறு வல்லின உகரங்கள் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டியது வந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இப்படி குறைஞ்சு ஒழிக்கிறத குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க முற்றியலுகரம் உகரம் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிச்சிச்சு அப்படின்னா அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இக்குரலில் முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டில் வரக்கூடிய எதுகை என்ன வகை அப்புடின்னா இணைமோ எதுகை ஓகேங்களா ஒன்று ரெண்டு சீரில் வந்துச்சு அப்படின்னா எதுகை அது இணை எதுகை இதே பார்த்தீங்க அப்படின்னா பொழிப்பு எதுகை அப்படின்னா ஒன்று மூணு சீர்களில் எதுகை வந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை அப்படிம்பாங்க உருவு எதுகை அப்புடின்னா ஒன்று நான்கு சீர்களில் எதுகை வந்துச்சு அப்படின்னா ஒருவு எதிகை ஓகே இதே கூலை எதிகை அப்புடின்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த சீர்களில் எதுகை வந்துச்சு அப்புடின்னா அதை கூலை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கேட்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கதுவா எதுகை ஓகேங்களா ஓகே இது பார்த்திங்கன்னா ஒன்று மூணு நான்கு சீர்களில் எதுகை வந்துச்சு அப்புடின்னா அதை மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இதை கீழ்கதுவா எதுகை அப்புடின்னா ஒன்று ரெண்டு நான்கு சீர்களில் வந்துச்சு அப்படின்னா அதை கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முற்று மோனை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சீர்களில் எதுகை வந்துச்சு அப்படின்னா அதை முற்று எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக அதாவது முருகன் உழைப்பால் உயர்ந்தான் அப்படின்னு இருக்குது இந்த முருகன் அப்படிங்கிறதில் அதாவது வேற்றுமைகளை பொறுத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படின்னா ஆள் ஆண் ஒடு ஓடு ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஓகே அடுத்து வந்து பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் இது கூ அப்படிங்கிற அந்த உறுப்பு வருது இந்த கூங்கிற உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமைக்குரியது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது இந்த கூ மட்டும் இல்லாமல் ஆக அப்படிங்கிற அந்த வேற்றுமை உறுப்பும் இருக்குது நான்காம் வேற்றுமைக்கு இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பாருங்கள் அமுதா பாடத்தை எழுதினால் அப்படின்னு வருது ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை பாடத்தை அப்படிங்கிறப்ப இந்த ஐயங்கிற அந்த வேற்றுமை உறுப்பு வருது இந்த ஐயங்கிற வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பை குறிக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை அதாவது எழுவாயோட எந்த ஒரு உறுப்புகளும் இணையாமல் எழுவாய் மட்டும் தனிச்சு நின்று பொருளை தந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை கண்ணன் வந்தான் கண்ணங்கிற ஒரு எழுவாயோடு எந்த உறுப்புமே இணையில அது தனிச்சு நின்று பொருளை தருது அதனால் இது எழுவாய் வேற்றுமை அப்போ இந்த சிக்ஸ்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படிங்கிறது தான் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள்தான் ஓகே இந்த குறுந்தொகையை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே அதாவது குறுந்தொகையோட அடிவரையறை எத்தனை அப்படின்னா நாலு டு எட்டு கடவுள் வாழ்த்து நீங்களாக இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது இந்த குறுந்தொகை அப்படின்னா நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது ஓகே இந்த நூலை முதல் முதல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள்தான் இந்த குறுந்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் முதல் முதல்ல பதிப்பிச்சார் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் அவர் எந்த ஆண்டு வந்து பதிப்பிச்சார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது முதல் முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னா இந்த குறுந்தொகை தான் ஓகே அது மட்டும் இல்லாமல் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னாலுமே இந்த குறுந்தொகை நூலை தான் குறிக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா எது அப்படின்னா ஆப்ஷன் சி இன்னிசை வெண்பா தான் ஓகேங்களா ஓகே அதாவது வெண்பா அப்படின்னா என்ன அப்புடின்னா ஈற்றையிலடி முச்சீராகவும் ஏனையடிகள் நாச்சீராகவும் வந்துச்சு அப்படின்னா அதை இன் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனிச்சொல்னால் ஒரு கோடு போட்டு அடுத்து ஒரு சொல் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி தனிச்சொல் இல்லாமல் வரக்கூடிய வெண்பா எது அப்படின்னா ஆப்ஷன் சி இன்னிசை வெண்பா அதுதான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிய மாலதி திருக்குறள் கற்றால் இது என்ன வாக்கியம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் அதாவது தன்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எழுவாய் தன்னோட சேலை தானே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதை தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மாலதி என்ன பண்ணுறாங்க தனக்காக திருக்குறளை தானே கற்றுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எழுவாய் தன்னோட சேலை தானே செஞ்சால் அது தன்வினை ஓகே இதே வந்து பிறவினை அப்படின்னா என்ன அப்படின்னா பிறரை கொண்டு செய்கிறது எழுவாய் தன்னோட செயலை தான் செய்யாமல் பிறரை கொண்டு செஞ்சால் அது பிறவினை இதே இடத்துல மாலதி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பிறவினை ஓகேங்களா மாலதி என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை நியமித்து அவங்கள மூலமாக மற்றவங்களுக்கு திருக்குறளை கற்பிக்கிறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிறவினை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பொருளின் தன்மையை மிகப்படுத்தி கூறுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி உயர்வு நகைச்சி அணி தான் ஒரு த பொருளோட தன்மையை வந்து மிகைப்படுத்தி கூறுவது ஓகே அதாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து சொன்னால் அப்படின்னா அது உயர்வு நகைச்சி அணி ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கு சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்குது அதில் என்ன ட என்ன பாடல் இருக்குது அப்படின்னா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் வரும் அந்த பாடல் வரிகள் என்ன அணியில் வரும் அப்படின்னா உயர்வு நகைச்சி அணியில் தான் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது தான் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது கடவுள் வாழ்த்து நீங்களாக ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக வாழை வாழை ஓகே இதில் சரியான பொருள் எப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்த வாழை அப்படிங்கிறது இளம்பெண்ணையும் இந்த வாழைங்கிறது மீன் வகையும் குறிக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வையை நாடவன் யார் அப்படிங்கிறது இதில் வையை நாடவன் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வையை நாடவன் அப்படின்னு போற்றப்படுறாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான விடையை தேர்வு செய்க இதில் தவறாக பொருதி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் கைலாய மலை அப்படிங்கிறது தவறாக பொருதி உள்ளது ஓகேங்களா ஓகே இந்த கம்பராமாயணம் தில சிறுங்கி பேரம் அப்படிங்கிற இதெல்லாம் இடம்பெறும் அதே போலவே தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா சூசியப்பர் அப்படிங்கிற யோசேப்பு ஓகேங்களா அவருக்கு வந்து வீரமாமுனிவர் தமிழில் வச்ச பேர் தான் வளன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா சீரா புராணம் வந்து மந்திராசலம் அது வந்து நெருங்கிய தொடர்பு கொண்டது இப்போ தவறானது ஆப்ஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர் அவர்கள்தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறது ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இளும் அப்படிங்கிறது ஓகே இந்த ஐங்குறு நூறு பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த ஐங்கூறு நூறோட அடிவரையறை எத்தனை அப்படின்னா மூணு டு ஆறு ஓகே இந்த ஐந்து திணைகளுக்கு ஓ அதாவது அஞ்சு திணை இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் இந்த அஞ்சு திணைகள் திணைக்கு நூறு பாடல்கள்னு மொத்தம் அஞ்சு திணைக்கு ஐநூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்த ஐங்கூறு நூறு ஓகேங்களா ஓகே அதாவது தொகுப்பித்தவர் நமக்கு தெரியும் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த நூலை ஐநூறு நூற்று நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேக்கிலார் அவர்கள் தான் பாராட்டப்பட்டார் ஓகே இப்போ இந்த சேக்கிலார் ஏற்றிய பெரிய புராணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இந்த பெரிய புராணங்கிறது ஒரு இரண்டு நபர்களுடைய நூலை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டது யா என்ன நூல் அப்படின்னா சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது அடியவர் பெருமையை ஓர் அடியில் வந்து சொல்லும் ஓகேங்களா ஓகே இதே நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருவன் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் இந்த அதாவது இந்த இரண்டு நூல்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையுமே அந்த அடியவரோட பெருமையை கூறும் இந்த சுந்தரரோட திருத்தொண்ட தொகை நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த இரண்டு நூல்களை பேஸ் பண்ணித்தான் சேக்கிலார் அவர்கள் பெரிய புராணத்தை வந்து படைச்சிருப்பார் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படிங்கிற இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருமூலர் அவர்கள்தான் ஓகே இந்த திருமூலர் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த திருமூலர் இயற்றியது நமக்கு தெரியும் திருமந்திரம் அப்படிங்கிறது அந்த நூலை வந்து ஏற்றிருக்காரு ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இந்த திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த திருமந்திரம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக மூவாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது இந்த மூவாயிரம் பாடல்களை கொண்டுள்ளதுனால இந்த திருமந்திரத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு வந்து போற்றுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு விருப்பமான மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே இது யார் சொன்ன கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய கூற்று இந்த அண்ணாவை பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ரூபாய் பொறித்த நாணயத்தை நடுவர் அரசு எந்த ஆண்டு வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழக அரசு உருவாக்கியது ரெண்டுமே அண்ணாவை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஓகே அதுக்கடுத்து கலிங்கத்து பரணியை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்புடின்னா செயம் கொண்டார் அவர்கள் தான் ஓகேங்களா இந்த செயம் கொண்டார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்புடின்னா தீபங்குடி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை சேர்ந்தவர் இவர் யாருடைய அமைச்சரவையில் அவை புலவராக இருந்தார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய அமைச்சரவையில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அமைச்ச அவையை புலவராக இருந்திருப்பார் இவர் வந்து யாருடைய வெற்றிகளை பற்றி நூலில் குறிப்பிடாரு அப்படின்னா முதலாம் குலத்துங்க சோழன் அவருடைய படைத்தளபதி கருணாகர தொண்டைமான் இந்த இரண்டு பேர்களுடைய வெற்றியை தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தன்னுடைய கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த கலிங்கத்து பரணி எத்தனை களி தாளிசுகளை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த பரணியை பற்றி அதாவது செயம் கொண்டாரை பற்றி ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பரணிக்கோர் செயம் கொண்டார் அப்படின்னு பாராட்டியிருப்பார் அவர் யார் அப்புடின்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் தான் ஓகே அது மட்டும் இல்லாமல் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து இதை போற்றியிருப்பார் இந்த தென் தமிழ் தெய்வ பரணி அப்படிங்கிற அந்த போற்றியவர் யார் அப்புடின்னா ஒட்ட கூத்தர் அவர்கள்தான் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து போற்றி பெற்றுக்கார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய சான்றோர் யார் அப்புடின்னா ஆப்ஷன் சி பரிமேலழகர் அவர்தான் ஓகேங்களா ஓகே இந்த திருக்குறளுக்கு முதல் முதல்ல உரை எழுதியவர் யார் அப்புடின்னா மணக்கூடவர் அவர்கள்தான் ஓகேங்களா ஓகே இந்த திருக்குறளை முதல் முதல்ல அச்சு அச்சு பதிப்பித்தவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அவர் எந்த ஆண்டு பதிப்பித்தார் அச்சிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாதி நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஓகேங்களா இந்த பதினெண் மேல் கணக்கில் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதினெண் மேல் கணக்கு நூல்களில் அடங்கிடும் மிச்சம் இருக்கிறதுலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரும் அதனால் ஏழாதி அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகே இந்த ஏழாதியை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்ப்போம் இந்த ஏழாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் அவர்கள்தான் இந்த ஏழாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருப்பார் கனி மேதாவியார் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இந்த ஏழாதி வந்து எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஏழாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஆறு அறக்கருத்துகள் வந்து கூறப்படும் ஓகேங்களா ஓகே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ